ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து ஃபுல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டர் சைடில் வந்து கொடுக்குறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் வந்து இதில் பண்ணிகிட்ருக்கோம். மாடுலர் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து இதில் போட போகிறோம். பட் என்னென்னா, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்லாம் வந்து எடுத்துருவோம். ஏன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து இதில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின்லாம் வரதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜு வந்து இங்கே இருந்தாலும், பட் என்னென்னா அந்த ஃப்ரிட்ஜு இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த ப்ரொவிஷன்லாம் வந்து விட்டுருக்காங்க. அது எதுக்கு விட்டுருக்காங்கன்னு தெரியல. பட் என்னென்னா, நம்ம வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அவங்க வந்து இப்படி வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பட் என்னென்னா, நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்டிலிட்டியில் போடுறது வந்து இங்கே போட்டிருக்காங்க. மேபி வந்து அங்கே வந்து டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, இதுவும் இங்கே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு மாடுலர் கிச்சன் வந்து பண்ணும்போது இது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து இதில் பண்ணிடுவோம். இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த சைடு இருக்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். டிசைன் மேபி மாறலாம். டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா, வந்து வால்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டிசைன் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த டிஷ் வாஷர் சாரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாப் சிம்னி இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி, கேஸ் சிலிண்டர் வந்து ஒன்று இந்த சைடு வைக்கிற மாதிரி, ஒன்று இந்த சைடு வந்து வைக்கிற மாதிரி. நான் அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிடுறேன். எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா டிசைன் வந்து 3D பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதோட கீழே இருக்கிற அந்த எம்எஸில் வந்து ஒரு எல் ஆங்கிள்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, இது வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வந்து கிச்சன் வந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வரும். அதனால நம்ம ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ஃபுல்லாத்தையும் வந்து பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கீழே இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து கிரானைட் வந்து போட்டிருக்காங்க. பவர் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோரில் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் டைனிங் இதுதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட் வந்து இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சோஃபா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் யூனிட். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாத்ரூம். இந்த பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃப்ளாட்டு வாங்கிட்டு ரொம்ப நாளாக செக் பண்ணாமல் இருக்காங்க. அதனால் இந்த கிரிட் டைல்ஸே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாருங்கள் கிரே கலரில் இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து ஒரு வால் உள்ளே இருக்குது, செக் பண்ணும்போது பார்த்தேன் அது வந்து ஃபுல்லாக லீக் ஆகி இப்படி வந்து ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம்னா, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி எம்எஸ்சில் இருக்கிற அந்த கரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. இது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணுறது கிடையாது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். அந்த 1 இயருக்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. அந்த வால்வெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனி. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி. இந்த பால்கனிக்கு அந்த பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இருக்கும் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசேஜ், ரெண்டு பெட்ரூம் வந்து போகிறது. இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா
இதே மாதிரி ஃப்ளாட் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து இதே பிளாக் பட் என்ன 6th floor இது 5th floor. அந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், ஏன்னா பில்டர் சைட்லேருந்து அதே மாதிரி தான். அங்கே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டீ பெட்டிலாம் வந்து கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே கலர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம். இது பால்கனி. இதெல்லாம் வந்து சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். பட் என்னென்னா என்னென்ன ஒர்க் பண்ணுறது ஒன்று ஒன்றா வந்து தான் நம்ம பண்ண போகிறோம். எல்லா டைமும் ஒரே வாட்டி வந்து கிடையாது. இது வந்து ஒரு பெட்ரூம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் எதுவுமே இல்லை. காமனாக வந்து பார்த்திங்கன்னா அது கொட்டின மாதிரியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான், அது கொட்டின மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பாத்ரூம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி காமனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ரூம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதுதான் ஓவராலாக ஒரு ஃப்ளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800-1900 தான் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நம்ம பண்ணுறோம். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது நான் ஒன்று ஒன்றா வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து மேடை மாதிரி வந்து எப்பவுமே கட்டாது, ஏன்னா அந்த கவுண்டர் டாப்போட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். இவங்க வந்து எதுக்காக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிறது காங்கிரீட்டாக இருக்கும். அதுலேருந்து இந்த சைடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎஸ் அந்த பிளம்பிங் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா உள்ளேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம டபுள் பண்ணி வேஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிம்னியோட ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சைட்லேருந்து ஃபுல்லாத்தையும் ஃபோர்ஸிங் போட்டுட்டு மேலேருந்து உடச்சிட்டு அந்த சிம்னியோட பைப் வந்து தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் பண்ணிடுவோம். அப்போ என்னென்னா ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்னியோட பைப் எங்கே இருக்குன்ட்டு கூட உங்களுக்கு தெரியாத அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து இன்டீரியர் பண்ணலை அப்படின்னா சிம்னி வந்து இங்கே போட்டுட்டு அந்த பைப் பண்ணுறது வந்து அந்த ஸ்டீல் பைப் பண்ணுறது வந்து மேலோட்டமாக ஓட்டி வெளியே வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு டேப் ஃபிட்டிங் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பில்டர் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்க சேம் அதே தான். அங்கே என்ன ஃபிட்டிங்ஸ் இருக்கோ அதே ஃபிட்டிங்ஸ் தான் எல்லா ஃப்ளாட்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி தான் வரும். பெருசாக எதுவுமே டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. நம்ம வந்து இன்டீரியர் வந்து பண்ணும்போது தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கலாம். டெய்லி வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது வந்து 6th floor. இது வந்து பார்த்தீங்கன்னா 5th floor வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இருக்கிற மாடல் டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற மாடல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா 5th floor அதுக்கு கீழே செஞ்சாலே சேமாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மாறினாலே ஃப்ளாட்டோட ஸ்கொயர் ஃபிட்டு அந்த டிசைன்ன்றது வந்து லைட்டாக மாறிடுது. பட் என்னென்னா அந்த ஃபிட்டிங்ஸ் அந்த யூபிவிசி கிரில் கிரானைட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம். டைல் எல்லாமே வந்து சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உடச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.